ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூனியன் பேங்க் ஏடிஎமில் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அல்லது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணுங்கள் இன்செர்ட் பண்ண உடனே வரிசைக்கு அதாவது வித் ட்ராவல் எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் அதில் லாஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் செட் ஏடிஎம் பின் கிரீன் பின் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனான ஓடிபி ஜெனரேட்டை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்கள் செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் ஜென்ரேட் ஆகி வரும் ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு அந்த பாஸ்வேர்டாக எடுத்துக்கோங்க ஓகே இது அந்த பாஸ்வேர்டு இப்போ என்ன பண்ணுங்கள் மறுபடியும் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஓகே மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாஸ்ட்டு செட் ஏடிஎம் பின் க்ரீன் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ரெண்டாவது ஆப்ஷனான ஓடிபி வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்த இப்போ ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணோம் சரிங்களா இது வந்து பத்து செகண்ட்குள்ளே பத்து மினிட்குள்ளே பண்ணணும் இல்லாட்டா எக்ஸ்பயர் ஆகிரும் அப்படி பண்ண உடனே என்ன கேட்கணும் பாருங்கள் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் டு வேலி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷன் ப்ரஸ் கேன்சல் அப்படின்றருக்கு இல்லையா இப்போ நீங்கள் புது பின் நம்பர் என்ன நம்பர் வேணுமோ அதை என்ன செய்யுங்க டைப் பண்ணிக்கோங்க ஓகே அப்படி வந்து நீங்கள் டைப் பண்ணாமல் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் திரும்ப இந்த ப்ராசஸை பண்ண வேண்டியது வரும் சரிங்களா நான் இப்போ ரொம்ப லேட் ஆகினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரான்சேக்ஷன் டைம் அவுட்டுன்னு வந்துருச்சு